வணக்கம், நான் உங்கள் தேவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கென்டாட்டா ரெசிபி. இந்த ரெசிபி வந்து சிருஷ்டி வந்து குக் வித் கோமாளியில் வின் பண்ணாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? புடலங்காய், சீப்பங்கிழங்கு, பெரிய வெங்காயம், தக்காளி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செம்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. 2 பல் பூண்டு, மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு துருவிய தேங்காய் எடுத்துக்கங்க. அது ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிஷ் ரெடி பண்ணலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் தாளிச்சிக்கோங்க. வரமிளகாய், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். தாளிச்சிட்டு வெங்காயம் இருக்குல்லே, பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கங்க. கல்லுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி, 1 தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளி அதிகம் சேர்க்க வேணாம். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ புடலங்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. காய் சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே வந்துட்டு உப்பு சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கடலைப்பருப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது தண்ணியே இல்லாமல் நல்லா ஃப்ரையாகி வரணும். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல சீப்பங்கிழங்கு, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே சேர்த்துட்டே இருங்க. இந்த நல்லா கொதித்து ஃப்ரை ஆகி வரணும். இப்போ ஃப்ரை ஆகி வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்லையா, தேங்காய், இது சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம், தேங்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போதும், நம்மளுக்கு டிஷ் வந்து ரெடி ஆகிடும். நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு காரக்குழம்பு வச்சுட்டு இந்த கிரேவி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணோம், அவங்க எப்படி சர்வ் பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு இது பண்ணலாம், இல்லை நைட்டு சப்பாத்திக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தியில் ரோல் பண்ணி இப்படி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, குட்டி குட்டியாக. ரொம்ப நன்றி.